தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நான் முதல் மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன் திமுக இஸ் சிட்டிங் பிரட்டி அ அவனுடைய ஒரு பலவீனமான தலைமை இந்த காலையில் நிற்காமல் அவங்க தோ முதுகு மேலே ஏறிட்டு இருக்கிற பாஜக என்ன நம்ம பண்ணாலும் பாஜக தான் நான் அனுபவம் போது நம்ம ஏண்டா வேலை செய்யணுங்கிற ஒரு சளிப்பும் ஒரு எதிர் எதிர்த்தன்மையான ஒரு உணர்வும் அவங்களுக்கு இருந்ததுனால தான் திமுகவினுடைய வெற்றி வந்து சுலபமாகவே இருப்பதாக தான் எனக்கு பட்டுச்சு அவங்க ரிப்பப்ளிக் டிவியே வந்து பிஜேபியால் நடத்தப்படுற டிவி அது அவங்களே வந்து நூற்றி எழுபதுக்கு மேலே அவங்க சொல்லும்போது ஒரு அளவுக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தலில் வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு படுது ஒரு நம்பிக்கை வச்சு பார்க்கும்போது திமுக வந்து ஒரு க்ளீன் ஸ்வீப்புக்கு தான் போகும் ஸ்டாலின் தான் வராரு நல்லாட்சி தர போகிறாருங்கிறது வந்து ஒரு தேசிய கீதம் மாதிரி ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்கள்லாம் பாடுற அளவுக்கு வந்து போச்சு அது ஒரு ஏஆர் ரஹன் போடுற டியூன் போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகிருமான்னு தெரியல அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது டைய சில நடவடிக்கைகள் அவருக்கு எதிராகவே இருந்தது அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஆள் உபயோகமாக பேசுகிற ஆள் இல்லை பிரபாகரனோட பழகின எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் தான் இருக்கிறோம் புலமைப்புத்தன்லாம் இருக்கிறாரு நெடுமாறணியாக இருக்கிறாரு நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறோம் எங்களை வச்சுக்கிட்டே அவர் அடித்த கதைகளுக்கு அளவே இல்லை இன்றைக்கி என்னன்னா ஈழத்தமிழர்களே அவரை கை விட்டுட்டாங்க ஒரு ஒரு பர்சன்ட் ஏறினா கூட நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் அதை பார்க்கணும் போன தடவை கமல் என்ன வாங்குனார்னு பார்க்கணும் போன தடவை தினகரன் எந்த பர்சன்டேஜ் வாங்கினார் இறங்கி இருக்குதா ஏறி இருக்குதாங்கிறத பார்க்கணும் இன்னொரு வேடிக்கை நீங்கள் வந்து கேட்க கூட மாட்டேங்கிறீங்க பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது ஞாபகத்தை அவங்களுக்கு அந்த தம்பி பாவம் முதலமைச்சராகி கையெழுத்து போகிறதுக்கு பேனாவெல்லாம் வாங்கி வச்சுருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆளை கேட்கக்கூட மாட்டேங்கிறீங்க கமலா இந்த தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தோம் வன்னியர்களுக்கு வந்து பத்து பர்சன்ட்டு கொடுத்த உடனே இது மற்ற எல்லா ஜாதிகாரையும் நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்களா அதுதானே உங்களுக்கு வந்து பெரிய மோசமான முடிவுகள் இல்லை ரெண்டுமே ஒரு ஜாதிக்காரரை நீங்கள் தூக்கி விட்டீங்களா ராம்தாஸ் பேச்சை கேட்டதுனால வந்த தான் இது உங்களுக்கு குழா வெள்ளாளர்களுக்கு வந்து எல்லா வெள்ளாளர்களும் சமம்னு சொல்லி நீங்கள் எத்தனை வெள்ளாள இனத்தவர்களையும் பகைச்சிக்கிட்டீங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியாக அடித்தது வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இதுவும் சலுகையும் அந்த தேவேந்திர குல விழாளர்களை வந்து சமமாக உயர்த்துவோம்னு சொல்லி வந்த ரெண்டு சலுகைகள் தான் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்த கொங்கு மண்டலமே அவங்களுக்கு எதிர்பார்ப்பானதுக்கு காரணம் வணக்கம் சார் ஐந்து மாநில தேர்தல்கள் முடிஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் எக்ஸிட் போலாம் வெளியாகி இருக்குது இந்த எக்ஸிட் போலை பற்றி உங்களோட ப்ரொடிக்ஷன் என்ன சார் முதல்ல சொன்னது தான் என்னென்னா பார்த்த அளவில் திமுகவுக்கு ஆதரவான ஆதரவான தான் என் மனசில் பட்டுச்சு அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்தது ஆனால் நம்ம நாட்டு தேர்தல் முறைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அந்த மக்கள் எழுத்து வந்து ஓட்டாக மாறி அந்த ஓட்டு வந்து தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்குமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால தான் நம்ம எதையுமே சொல்ல முடியல அதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நான் மொதல் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன் திமுக இஸ் சிட்டிங் பிரட்டி அவங்களுக்கு எந்த எதிர்ப்புமே இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாவது எதிர்த்து நிற்கிறதுக்கு இப்போ ஜெயலலிதா சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான் ஞாபகம் வருது கண்ணு கட்டினோர்லாம் பார்க்குற எதிர்கட்சியாக காணோம்னாங்க அதுதான் அவங்க கடைசியாக பேசலாம் வார்த்தை அதுக்கப்புறம் அவங்க காணாமே போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்தாக்கா அதே சூழ்நிலை தான் அதிமுகவினுடைய ஒரு பலவீனமான தலைமை அவர்களுக்கு சொந்த சொ சொந்த காலில் நிற்காமல் அவங்க தோ முதுகு மேலே ஏறி நிற்கிற பாஜக பா அந்த தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சலிப்பு என்ன நம்ம பண்ணாலும் பாஜக தான் நான் நம்ம ஏண்டா வேலை செய்யணுங்கிற ஒரு ஒரு சலிப்பும் ஒரு எதிர் எதிர்த்தன்மையான ஒரு உணர்வும் அவங்களுக்கு இருந்ததுனால தான் திமுகவுடைய வெற்றி வந்து சுலபமாகவே இருப்பதாக தான் எனக்கு பட்டுச்சு அவங்க கஷ்டம் கூட பட்டிருக்க வேண்டியதில்லை சும்மா உட்காந்துருந்தாவே அவங்க வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் முடிவுகளை பார்க்கணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றம் அமைப்பதுன்னு சொல்கிறீங்களா ஒரு கணிப்பு நீங்கள் வந்து பார்லி நாடாளுமன்ற தேர்தலுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு இடங்கள் திமுக கிடைக்கணும் அந்த அந்த முப்பத்தொம்போது இடங்களில் நாடாளுமன்றத்தில் அவங்க ஜெயித்ததை வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது அதே விகிதாச்சாரத்தில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இரநூத்தி பதினெட்டு இடங்கள் சுலபமாக அவங்களுக்கு வரணும் இருந்தாலும் அப்படி இப்படி வேட்பாளர் தேர்வு அது இது இந்த உட்கட்சி குழப்பம் அது இதெல்லாம் போட்டு வரும்போது இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்களை பிஜேபியினுடைய ரிப்பப்ளிக் டிவியே வந்து பிஜேபியால் நடத்தப்படுற டிவி அது அவங்களே வந்து நூற்றி எழுபதுக்கு மேலே அவங்க சொல்லும்போது ஒரு அளவுக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தலை வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு படுது அவங்க வந்து இதில் தன்னுடைய தலையிட்ட பெருசாக இப்போ காட்ட மாட்டாங்க பின்னாடி காட்டுவாங்க இப்போ காட்ட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை வச்சு பார்க்கும்போது திமுக வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்புக்கு தான் போகும் போன ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வெற்றி பெற்ற தினவோ அதிமுக தான் இந்த முறை மீண்டும் திமுக சிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏதாச்சும் மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை போன தடவை வந்து பல எல்லா கருத்து கணிப்புமே ஒன்றா இல்லை அந்த டைம்ஸ் நவெல்லாம் வந்து திமுகவும் அதிமுகவும் நெக் டு நெக் க கழுத்தை பிடிச்சிக்கிற தான் இருக்குதுன்னு தான் போட்டாங்க யார் இந்த மாதிரி க்ளீன் ஸ்வீப் எது பாய் இந்த தடவை ஒரு ஊடகம் கூட ஒரு கருத்து கணிப்பு கூட அதிமுக ஜெயிக்குங்கிற ஒரு சின்ன ஒரு சலனத்தை கூட யாருமே சொல்லலை அவங்களே சொல்லலை அவங்க கட்சிக்காரர்களே நான் சந்தித்த அளவில் அவங்க கட்சிக்காரர்கிட்ட சிலபத்தை சந்தித்த போது அவங்களுடைய பெரிய ஆட்கள்லாம் சந்தித்த போது அவங்களே முடிஞ்சு போச்சு சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க அது அதுக்கான பல காரணங்கள் இருக்குது நிறையா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிஜேபி வந்து கழுத்து மேலே உக்காந்துக்கு தொண்டர்களுக்கு சோர்வடைஞ்சிட்டாங்க தொண்டர்கள் சோர்வடைஞ்சு நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அனுபவிக்க போகிறது பிஜேபி தானே நாம ஏன் கஷ்டப்படணுங்கிற காரணத்தினால்தான் அவங்களில் பெரும்பாலானோர் ஓட்டு போடவே வரலங்கிறாங்க அதிமுகவினர் ஓட்டு போடவே வரலங்கிறாங்க என்னுடைய நான் போய் ஓட்டு போட போ போன தொகுதியில் நாலாயிரம் வாக்குகள் பதிவாகணும் ரெண்டாயிரம் வாக்கு தான் பதிவாச்சு நான் கடைசி நேரத்தில் தான் போனேன் ரெண்டாயிரம் வாக்கு தான் பதிவாச்சு ரெண்டா அந்த மிச்சம் ரெண்டாயிரம் வாக்குகள் பதிவாத வாக்குகள் பூராவுமே பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகள் காங்க இது அதிமுக வர வேண்டிய வாக்குகள் அவங்க ஒருத்தர் கூட வரல அது ஏன்னா ஏன் நான் இருந்த பகுதியை அந்த பகுதியில் வந்து எல்லாருமே இவங்க தான் அதிமுகவும் பிஜேபியும் தான் அவங்க வந்து யாருமே வர மாட்டாங்க ஆக அந்த இடத்த வந்து ஒரு வாக்குச்சாவடியிலே ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு அதிமுக வந்திருக்க வேண்டிய ஓட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலம் தான் எல்லா இடத்துலையுமே நிலவுச்சு அதை வச்சுக்கிட்டே நம்ம பார்க்கும்போது மக்களை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு ஆதரவாக அலையலையாக வந்து வாக்களித்திருக்காங்கிறது சந்தேகமே கிடையாது ஆனால் மேலிடத்தில் அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு பிஜேபி ஆளுங்கட்சி ஆகி இருக்குது அவங்களுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருக்குது அவங்களுக்கு தான் எல்லாமே நீதிமன்றத்தில் இருந்து எல்லாமே இருக்குது அதனால் அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன மாதிரி முடிவை சொல்ல போகிறாங்கிறது கடைசியில் தான் தெரியும் பிஜேபி சவுத் இந்தியா மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் பிஜேபி புதுச்சேரியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எக்ஸிட் போல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன இல்லை அதாவது அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருந்த இடம் அது காங்கிரஸ் வந்து தென்னிந்தியாவில் பாண்டிச்சேரியில் மட்டும் ஆள் ஆளுங்கட்சியாக இருக்குது பிஜேபியினுடைய ஒரே லட்சியம் ஒன்றே ஒன்று தானே காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தான் நல்ல வாழ்க்கை மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம் மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்குறோம் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவோம் அதெல்லாம் இல்லை காங்கிரஸ் இல்லாத ஆட்சியை கொடுப்போங்கிற ஒரே லட்சியம் அது அந்த லட்சியத்தில் அந்த அந்த அடிப்படையில் தான் ரங்கசாமின்னு ஒரு பலவீனமான மனிதர் கிடைச்சார் அவரை பிடிச்சாங்க ப பல எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கினாங்க அமித்ஷா அதிகம் கை தேர்ந்த ஆள் ஹார்ஸ்ட்ரைட்டர் தானவர் பிரமாதமாக பண்ணார் பண்ணிவிட்டு அந்த ஆட்சியை கவுத்துட்டார் கவர்னர் ரூலாக கொண்டுட்டார் அப்புறம் என்ன தேர்தல் ஆணையம் அவங்க கையில் ஆட்சியும் அவங்க கையில் காப்பந்து அரசாங்கம் அவங்க கையில் என்ன இருக்கும்போது அவங்க வெற்றிக்கு சொல்லவாக வேணும் அப்புறம் கருத்து கணிப்பாக அதிக தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு பெங்காலில் பாருங்கள் கருத்து கணிப்பு எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் இழுபறி மாதிரி தான் கொடுக்குறாங்க மம்தா வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி என்ன இப்போ தயார் பண்ணுறாங்க அப்போ தான் எலெக்ஷனில் நீங்கள் வந்து கவுண்டிங்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வர முடியும் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி எக்ஸிட் போலெல்லாம் வந்து ஸ்வீப்புங்கிற மாதிரி அங்கே பெங்காலையும் கொடுத்தாங்கன்னா பெங்காலில் வந்து தேர்தல் அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு தே தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவுகளை மாற்றுறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இருக்காது சுலபமாக இருக்காது அதுக்காக தான் நீங்கள் கருத்து கணிப்பில் அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பது மம்தானாக்கா நூற்றி நாற்பத்தஞ்சு பிஜேபி நூற்றி நாற்பத்தெட்டு பிஜேபினாக்கா நூற்றி நாற்பத்தஞ்சு மம்தா அந்த மாதிரி அந்த மாதிரி வரும்போது கடைசியில் அப்படியே மாறிவிட்டது அங்கே எப்படி தேர்தல் முடிவு வரும்னு எனக்கு இப்போயே தெரியுது இனிஷிய இது ஆரம்பத்தில் ஒரு பதினோ எட்டு மணிக்கு தொடங்க ஆரம்பித்தாங்கன்னா பதினொன்றரை மணி வரையிலும் மம்தா லீடிங்கில் இருப்பாங்க பதினொன்றரை மணியிலேருந்து மம்தாவும் பிஜேபி சமநிலைக்கு வரும் மூணு மணிக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி மேலே போடும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் அந்த கருத்து கருத்துக்கணிப்புலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை இந்த தடவை விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டையும் கேரளாவே அவங்க விட்டுட்டாங்க அதான் விட்டுட்டாங்கன்னு தேர்தலில் விட்டுட்டாங்க ஆட்சி அமைச்சிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு இப்போயே நம்ம அட்டவணை போட்டு வச்சுக்கலாம் மூணு மாதம் வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இருக்கா மூணாம் மாதத்துக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நம்ம இப்போவே சொல்லிடலாம் அவங்களுக்கு ஒரே செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தான் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்த்தாவே சொல்லிடலாம் பெரிய பெரிய பிரச்சனை இல்லை இதுக்கு பெரிய அரசியல் ஞானமெல்லாம் தேவையும் இல்லை அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா நிச்சயமா ஆட்சிக்கு வராமல் இருக்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு சௌகரியமான சூழ்நிலையாக கூட இருந்தது ஏன்னா அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு பழனிசாமி பயந்து பயந்து அவர் ஸ்டாலின் சொன்னதையெல்லாம் கேட்டார் அவர் இப்போ என்னன்னா எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது நீங்க ஸ்டாலின் தான் வராரு நல்லாட்சி தர போகிறாருங்கிறது வந்து ஒரு தேசிய கீதம் மாதிரி ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்கள்லாம் படுற அளவுக்கு வந்து போச்சு அது ஒரு ஏஆரமான் போட டியூன் போட்டிருந்தா கூட அளவுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் ஆயிருக்குமான்னு தெரியல அந்த அது சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் தன்னுடைய ஆட்சி அமைக்கும் போது கொஞ்சம் புதுமுகங்களையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து பல புதிய சிந்தனைகளை இருக்கவங்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறதெல்லாம் அவருக்கு நல்லதாக இருக்கும்னு என் மனசுக்கு படுது அது என்ன செய்யப்படுறாருன்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஆட்கள் இருக்கு அவங்க செய்வாங்க கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக கட்சி நடத்தி கொண்டு வரக்கூடிய சீமானுக்கு இந்த முறையும் எக்ஸிட் போலில் பெரிய அளவில் இடம் இல்லை ஆனால் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த கமலஹாசனுக்கு இடம் இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமானுடைய சில நடவடிக்கைகள் அவருக்கு எதிராக இருந்தது அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஆள் உபயோகமாக பேசுகிற ஆள் இல்லை எதெல்லாம் முடியாதோ எதெல்லாம் க நடை நடைமுறை ஒவ்வாதோ அதெல்லாம் அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் அதுதான் அவர்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை உதாரணத்துக்கு பிரபாகரன் நினைத்துக்கு அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னார் அவள் அது என்ன அவசியம் பிரபாகரன் பிரபாகரன் வந்து இல்லாமல் போயிருக்கலாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கலாம் பிரபாகரனோட பழகின எங்கள் மாதிரி நாட்களில் இன்னும் தானே இருக்கிறோம் புலமை பித்தன்லாம் இருக்கிறாரு நெடுமாறணியாக இருக்கிறாரு நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறோம் எங்களை வச்சுக்கிட்டு ஒரு அடித்த கதைகளுக்கு அளவே இல்லை அடுத்த அப்படி போட்டுதான் அடுத்த ஸ்டெப்பு போனார் மோடி எனக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க மாதிரி ஆரம்பித்தார் இதெல்லாம் மக்கள் மத்தியில் அவர் ஒரு வேடிக்கையான மனிதனாக காட்டிடுச்சு சீரியஸான மனிதனை காட்டலாம் ஆரம்பத்தில் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்தாங்க போக போக என்ன ஆயிப்போச்சுன்னா இவர் ஏதோ பொழுதுபோக்கு நடத்துகிறார் இன்றைக்கி என்னன்னா ஏழைத்தமிழர்களே அவரை கை விட்டுட்டாங்க நான் பா எனக்கு நிறையா வருது ப இதெல்லாம் வருது இவர் இவ்வளோ நாள் எங்களை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற முறையில் ஈழத்தமிழர்களை இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவருக்குன்னு சில ஊடகங்கள் அவருக்காகவே இது பண்ண தூக்கி விட்டவங்களாம் இருக்காங்க அவரும் சினிமா அது என்ன பிரச்சனைன்னா அவரும் சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தார் அதை விட பெரிய கவர்ச்சியான கமல் உள்ள வரும்போது நேச்சுரலாக ஊடகங்கள் அந்த பக்கம் தானே போவோம் சினிமா கவர்ச்சி பெரிய கவர்ச்சியாக இருக்குன்னா கமலுக்கு தான் போவோம் கமலுக்கு ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து அவர் பிராமணர் இன்னொன்று வந்து சினிமாக்காரர் இந்த ரெண்டு இதையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊடகங்களுடைய கவனம் அவர் மேலே அதிகமாக போனதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சீமானுக்கு அந்த பிராமணருங்கிற பின்னணி இல்லை அவர் வந்து நான் பிராமணாக போயிட்டார் அது ஒரு அவஸ்தை பட் இருந்தாலும் அவரை விட கவர்ச்சியானவர் சீமானுக்குன்னு எடுத்தாக்க ஒரு நாலு படம் கூட கிடையாது அவர் பெரிய புகழ்பெற்ற டைரக்டரும் கிடையாது அதனால் சினிமா கவர்ஜி அவருக்கு பெருசாக ஈடுபடல சில சினிமாக்காரருங்கிற முறையில் சில அ அற்புதமான ஸ்டண்டெல்லாம் அடித்து சில விளம்பரங்கள் எல்லாம் வாங்கினார் அதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு தேர்தல் நெருங்க 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 இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற வேற ஆகி போச்சு பிரபாகரனை காப்பாற்றுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈழத்தமிழர் பிரச்சனையை கவனிக்கிறதுக்கு ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து இங்கேயே சேத்துறங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இது ரொம்ப நாளைக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஈழத்தமிழர் யாரும் வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு இது பண்ண கொடுன்னு கேட்ட மாதிரியோ அவருக்கு பின்னணியில் அவருக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குதே ஒழிய அவருக்கான அந்த விளம்பரம் கவரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு அந்த அது தானாக இழந்துட்டார் தன்னுடைய வாயாலே அவர் கெடுத்துக்கிட்டார் அடுத்தது தமிழர் நல்லாதவ யார் யார் த உண்மையான தமிழை யார் தமிழை இல்லைன்ற ஒரு பிரச்சனையாக ஆரம்பித்து போனவன் வந்தவனெல்லாம் தெலுங்கு அம்மனால் தாங்க கன்னட இவன் அவன் வேணும்னு எல்லாத்தையும் பேசினார் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெயலலிதா பற்றி பேச ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தது அது ஏன்னா அவருக்கு அவருக்கு பின்னணி பின்னணியில் இன்றைக்கி பிஜேபி இருக்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிஜேபியால் ஆதரிக்கப்பட்ட கமலஹாசனா அதிமுகவா கமலஹாசனா அல்லது என்ன சீமானா அப்படின்னு வரும்போது கமல்ஹாசனி பற்றி ஜாய்ச்சன் போகிறாங்க அவ்வளோதான் அதுதான் காரணம் எக்ஸிட் போலில் அதர்ஸில் தான் அவரை கொண்டு வர்றாங்க அவருக்கு ஒரு தனியாகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சேனல் மாத்திரம் நாம் தமிழர் கட்சின்னு போட்டு ஜீரோன்னு போட்டிருந்தது ஒன்று ஒரு ஒன்று கூட வர மாட்டாங்கன்னு போட்டிருந்தது மற்ற எல்லாத்துக்கும் ஒன்று அரை காலு முக்காவாச்சு ஏதோ ஒரு சீட்டு கிடைப்புங்கிற மாதிரி போடுறாங்க நாம் தமிழருக்கு யாருமே ஜீரோ தான் நிக்கிறாங்க அது அவருக்கு எந்த இதுவும் இருக்காது ஆனால் ஒன்று நம்ம பார்க்கணும் இந்த தடவை எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு அப்படிங்கிறது போன தடவை விட இந்த தடவை அதிகமாக ஓட்டு வாங்குறார்னா அவர் வளர்றாருன்னு அர்த்தம் சீட்டுகளை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் போன தடவை அஞ்சு பர்சன்ட் வாங்குனார் இந்த தடவை ஆறு ஏழு பர்சன்ட் வாங்குறாருனா எஸ் வளர்றார் சீமானை நம்ம வந்து நம்பலாம் அது அவர் சீமானுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஏன்னா ஒரு ஒரு பர்சன்ட் ஏறுனா கூட நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் அதை பார்க்கணும் போன தடவை கமல் என்ன வாங்குனாருன்னு பார்க்கணும் போன தடவை தினகரன் எந்த பர்சன்டேஜ் வாங்கினார் இறங்கி இருக்குதா ஏறி இருக்குதாங்கிறத பார்க்கணும் அந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம்னாக்கா அவங்க செல்வாக்கினுடைய மிகுந்தம் நமக்கு தெரிஞ்சு போய்டும் அதே தான் இப்போ இன்னொரு வேடிக்கை நீங்கள் வந்து கேட்க கூட மாட்டேங்கிறீங்க பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு கேட்கக்கூட மாட்டேங்கிறீங்க என்னாச்சு அவங்க அந்த தம்பி பாவம் முதலமைச்சராகி கையெழுத்து போடுறதுக்கு பேனாவெல்லாம் வாங்கி வச்சுருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆளை கேட்கக்கூட மாட்டேங்கிறீங்க கமலஹாசனை சொல்கிறீங்க தினகரனை சொல்கிறீங்க சீமானை சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது அப்புறம் இந்த விஜயகாந்த் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு தான் அவங்களாம் இல்லையா இப்போது ஏங்க இப்படி ஒரு ஒரே தேர்தலில் அவங்களை வந்து காணாமல் அடிச்சிட்டிங்களே இந்த அளவுக்கு அவங்க இன்செக்டிவ் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் ஒரு போலரைசேஷன் ஒரு 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 துறையை ஒரு பக்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க அது தெரியுது நல்லா இவங்களையெல்லாம் நம்பி நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்முடைய வாக்குகளை வீண் பண்ணியிருக்கோங்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்குது ஆக ஒரு என்னை பொறுத்தவரையில் எனக்கு என்னதுன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வயதுக்கு வந்து விட்டார்கள் அவங்களுக்கு முதிர்ச்சி வந்து விட்டது போலித்தனமான வாக்குறுதிகளோ போலித்தனமான ஒரு ஸ்டண்ட்டுகளோ இன்றைக்கி வாக்காளரை வந்து பெருசாக கவராது பணம் எல்லோரும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அது மக்கள் மத்தியில் நல்லா தெரிஞ்சு வச்சு வாங்கிக்குவோம் ஆனால் நல்லவனை பார்த்து போடுவோம் சாமத்தியானவனை பார்த்து போடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மக்கள் போயிட்டாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் வந்து ஒன்றும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க ஆனால் யாருக்கு பண்ணுவோம் அவங்களுக்கு தான் போடுவாங்க அது மாத்திரம் இந்த அரசியலில் அவங்க தெளிவாக இந்த தேர்தலில் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சி திமுக வந்து கிளீன் ஸ்வீப் அடிக்கும் அப்படிங்கிறது போல நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய குங்கு பகுதியும் சரி தென் மாவட்டங்களும் சரி அதிமுகவுக்கு கை கொடுக்கலையா ஏங்க நீங்கள் அந்த தேவேந்திரகுல வெள்ளாளர்களுக்கு ஒரு இது அங்கீகாரம் கொடுத்தோம் வன்னியர்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் கொடுத்த உடனே இது மற்ற எல்லா ஜாதிகாரையும் நீங்கள் பாதிச்சுக்கிட்டீங்கள அதுதானே உங்களுக்கு வந்து பெரிய மோசமான முடிவுகள் இல்லை அது ரெண்டுமே ஒரு ஜாதிகாரரை நீங்கள் தூக்கி விட்டீங்களா ராம்தாஸ் பேச்சை கேட்டதுனால வந்த வேணால் தானே இது உங்களுக்கு இப்போ என்ன அவசரம் தேர்தல் நேரத்தில் இது அவங்களுக்கெல்லாம் மற்ற கட்சிக்காரர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா தேவேந்திர தேவேந்திரகுலா வெள்ளாளர்களுக்கு வந்து எல்லா வெள்ளாளர்களும் சமம்னு சொல்லி நீங்கள் எத்தனை வெள்ளாள இனத்தவர்களையும் பகச்சிக்கிட்டீங்க நீங்கள் பாமகவுக்கு மாத்திரம் அந்த வன்னியர்களுக்கு மாத்திரம் பத்து பர்சென்ட்டுனாக்கா மற்ற வருமானத்தில் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மற்ற ஜாதியினருக்கு அத்தனை பேரையும் நீங்கள் விரோதியாகிக்கிட்டீங்களா ஒரே ஒரே ஸ்ட்ரோக்கில் ஆக்கிக்கிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்கள் அதுதான் காரணம் அவங்க பண்ண இந்த ரெண்டு முயற்சிகள் பா எடப்பாடி பழனிசாமியினுடைய சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியாக அடித்தது வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு இதுவும் சலுகையும் அந்த தேவேந்திர குல விளையாட்களை வந்து சமமாக உயர்த்துவோம்னு சொல்லி இந்த ரெண்டு சலுகைகள் தான் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்த கொங்கு மண்டலமே அவங்களுக்கு எதிர்பார்ப்புனதுக்கு காரணம் அதுதான் வேறு வேறு எதுவும் இல்லை ம மத்திய தமிழகமும் கொங்கு மண்டலமும் வந்து அதிமுகவுக்கு இப்போ எங்கள் சேலமெல்லாம் அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்த இடம் இன்றைக்கி வன்னியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அவன் காஞ்சி போய் கிடக்கிறாங்க ஏன்னா இப்போ நாம் என்ன பயிற்சி அப்படிங்கிற எண்ணம் அவங்க எல்லாத்துக்கும் வந்துருச்சு அதுதான் மெயின் ரீசன் இது அது போக இவங்களுடைய கொரோனாவில் இவங்க பண்ணால் அட்டகாசண்ண ஊர் இடங்களில் போட்டு ஒருத்தம் வய ஒருத்தம் பாக்கலாமே எல்லாரும் வயத்திலையும் அடித்தாங்க இல்லை பாதிக்கப்படாத ஆளை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இவங்க என்ன இதை வச்சுக்கிட்டு எதிர்பார்க்கலாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒழுமே இல்லையே அவங்களுக்கு மூன்றாவது இடம் உண்மையிலே யார் தான் சார் பிடிப்பாங்க சீமானா டிடிவி தினகரனா அல்லது கமல்ஹாசனா தினகரன் தான் தினகரனுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குது ஜாதி பலம் இருக்குது அந்த தென் மாவட்டங்களில் அவரால் செல்வாக்கை பயன்படுத்தி ஓரளவுக்கு அவர் வர முடியும் கமலஹாசனுக்கு வந்து ஜாதி பலம் இல்லை ராமணருங்கிற ஒரு இதாவது பிற்பட்ட இது அது ஊடகங்கள் நல்லா தூக்கி விட்டால் கூட அவர் கூட்டுற கூட்டத்தை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது அதை வந்து கவர்ச்சி கூட்டம் அடைவேலுக்கு கூட்டின கூட்டம் அது மாதிரி தான் அது அது வந்து ஓட்டாக மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை எல்லோரும் கமலஹாசன் வராரு போய் பார்க்கலாம் வா கேட்கலாமா இல்லை போய் பார்க்கலாம் வா அப்படி தான் போனாங்க அதனால் ஒரு சினிமா நடிகரை பார்க்குற அந்த ஒரு கிரேஸ் வந்து உலகம்புறாலேயுமே இருக்குது இங்கேன்னு இல்லை உலகம்புறத்துலேயுமே இருக்குது அப்படிப்பட்ட அந்த அந்த க சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து கூட்டம் சேர்ந்தது ஒழிய இன்றைக்கி ஒரு கமலஹாசன் என்ன பேசுனாருங்கிறது அவருக்கே புரியுமாங்கிறது அடுத்த கேள்வி அவர் என்ன சொல்ல வராருங்கிறது இல்லை மக்களுக்கு கீழே கீழ்த்தட்டு மக்களை வந்து ரீச் ஆகிற மாதிரி அவருடைய பேச்சுகள் எங்கேயுமே இருக்கலை எல்லாம் பத்திரிகைகளை பார்த்து தான் இவர் இதை சொல்லியிருப்பார் நம்ம கஸ் கஷ்டம் முடியுதோடைய அவர் என்ன சொல்ல வந்தாங்க அதனால் சீமான் வந்து அவர் வந்து யார் தமிழன் யா நான் இல்லை நீ தமிழ இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணார் அதில் அவர் காலி ஆகிட்டார் அதனால் அமமுக பொறுத்தவரில் அவங்களுக்கு வந்து ஜாதி அரசியல் இருக்குது பண அரசியல் இருக்குது ஒரு செல்வாக்கு இருக்குது அவங்களால் ஒரு அளவுக்கு இடத்த பிடிக்க முடியும் அதனால் தினகரன் ஓரளவுக்கு வரலாம் மூணாவது இடத்துக்கு வரதாக இருந்தால் தினகரனாக தான் இருக்க முடியும் என்னுடைய கணிப்பு தப்பாக இருக்கலாம் சார் நான் ஒரு சில கட்சித் தலைவர்கள் பேரை சொல்கிறேன் அவர்கள் இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுடைய விடையில் நீங்கள் சொல்லுங்கள் கோவை தெற்கு தொகுதி கமலஹாசன் கோவை கோவையெல்லாம் வந்து ஜாதி அடிப்படையில் இயங்குகிற இடங்க அங்கே வந்து லட்சியவாதிகளுக்கும் இதெல்லாம் கிடையாது கோவை மாவட்டம் பழைய கோவை மாவட்டமே எங்கள் மாதிரி டாக்டர்ஸ் எங்களை அங்கே எல்லாம் போஸ்டிங் போடுறாங்கன்னா நாங்கள்லாம் மாட்டோம் நடுவோம் ஏன்னா அங்கே ரெண்டு ஜாதியை சேர்ந்தவங்க தான் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாகவே எதாவது பண்ண முடியும் ஒன்று வந்து நாயுடு இனம் இன்னொன்று வந்து கொ கொங்கு வேளாளர் கவுண்டர் இனம் இந்த ரெண்டு ஜாதியை சேத சேராதவங்கள்லாம் அங்கே வந்து சர்வைவ் ஆகிறது பெரிய கஷ்டம் அதனால் அதனால் மாதிரி அங்கே வந்து ஜாதி அடிப்படையில் தான் அங்கே இயங்கும் அந்த ஊரில் போய் வானதி சீனிவாசன் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இவங்க எதுக்குறாங்க காங்கிரஸ் அவர் ஒரு வேளாளர் க இனத்தை சேர்ந்தவர் தான் நிற்கிறாரு இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு பிராமணர் வந்து ஜெயிப்பாராங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குரியது தான் அதையும் தப்பித்து வர்றாருனாக்கா கமலுக்கு வாழ்த்துக்கள் கோவில்பட்டி தொகுதி திரு டிடிவி தினகரன் அவருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர் விடமாட்டார் பிஜேபி எப்படி இந்தி பேசு மாநிலங்களை விடாமல் எப்படியாவது எதையாவது பண்ணி ஜெயிக்கிறதோ முயற்சி பண்ணுதோ அதே மாதிரி எதையாவது பண்ணி அவர் உள்ள வரதுக்கு பார்ப்பார் கண்டிப்பாக ஏன்னா ஆர்கே நகரில் எல்லாம் டெபாசிட் போகிற அளவுக்கு செஞ்சார் அந்த அளவுக்கு முடியலன்னா கூட ஒரு சைஸபளி அமௌண்ட்டு ஒரு வாக்கை வாங்கிட்டு வர வாங்கியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் ஜெயிப்பார்னு சொல்லலை திருவற்றியூர் சீமா அங்கே பெரிய கட்சிகள் நிற்கிது இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இவரு இவர்களுடைய எண்ணிக்கைகளும் அந்த பேரில் வறுமை ஒழிய பெரிய தாக்கத்தை இவர் ஏற்படுத்த மாட்டார் திருவத்தியூர் அவருடைய ராங் சாய்ஸ் அவர் போடி நாயக்கன் ஒரு தொகுதி ஓ பன்னீர்செல்வம் போடியில் வந்து அவருக்கு ஜாதி பின்னணி தான் ஜெயிச்சவர்னு இருக்குது முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்னு இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இனத்தை சேர்ந்தவர்கள் நல்லா அவரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து இந்த கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க நிறையா போடியில் அவங்கள எந்த அளவுக்கு இவர் கவர்ந்துருக்காருங்கிறத பார்த்து தான் அவருடைய வெற்றி வாய்ப்பை நம்ம சொல்ல முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தலைவராக இருக்கிற ஒருத்தரை வந்து ஏன் நம்ம வந்து ஜெயிக்க வைக்கிறது நல்லதுங்கிற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு இருக்கும் எப்போவுமே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு படுது எடப்பாடி தொகுதி எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி ஜெயச்சர்வர் ஜெய்சர் கண்டிப்பா ஜெய்சர்வர் ஏன்னா இப்போ நான் சேலத்தை சேர்ந்தோம் எனக்கு நான் ஒரு வேளை சேலத்தில் இப்போ ஓட்டு போடுற சூழ்நிலை இருந்தால் நான் எடப்பாடி போட்டிருப்பேன் எங்கள் ஊருக்காரர் வருட்டுமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது இப்போ இருக்குது இது ஒரு முக்கியமான பெருந்தொற்று பேரிடர் காலம் இந்த நேரத்தில் அமையவிருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி இப்போ கொரோனாவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஊடகங்கள் பூதாகாரமாக அதை கிளப்பி விட்டுடுச்சு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கும்போது நம்ம நெஞ்ச பதப்பதைக்குது அது வ வடநாட்டில் வந்து செத்து செத்து விடுகுறாங்கன்ற அளவுக்கு காட்டுறீங்க சைனாவில் ஃபஸ்ட் டைம் வந்து அட்டாக் வந்தபோது எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தோ அதை விட மோசமான அளவில் இப்போ காட்டுறீங்க ஊடகங்கள் இருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும்போது கொள்ளை நோய் இருந்து அப்படியே வந்துடும் அந்த அந்த இப்போ வந்து டெல்லியில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துடும் அது டைம் எடுத்துக்காது ரொம்ப டைம் எடுத்துக்காது அதனால் இதற்கு தேவையான அடிப்படை இதெல்லாம் என்ன எல்லாம் தேவையோ அதை செய்யணும் மக்களுக்கு பொதுவாக எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாசிட்டிவ் திங்கிங் எதை செய்யலாங்கிறத சொன்னாக்கா கேட்டுக்குவாங்க முகமுடியை போட்டுக்கோ வேலைக்கு போ வேலைக்கு போ அந்த சமூக இடைவெளியை க கடைபிடி இப்படி சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க நம்ம போகிறோம் நம்மளே பார்த்துக்குவோம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படிக்கா வெளியே போவாதே இது இது போனாது டீ கடையிலையும் இந்த ஹோட்டல் கடையிலையும் ஏங்கா போட்டு உயிர் எடுக்கிறீங்க மக்களுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போ போகிற காய்கறி கிடைக்கல கா இது நான் வெஜிடேரியன் கிடைக்கல உடனே காய் இந்த வெஜிடேரியன் சாப்பிட்டாக்க சிரியாகிடும்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க போன தடவை அப்படி தான் விட்டாங்க கடைசியில் பார்த்தாக்கா நான்வெஜிடேரியன் அதாவது அசைவ இதை பொருளை விற்கிற கடையெல்லாம் எழுத்து முடினாங்க எங்கிறதுலாம் பரவச்சுன்னா சைவ பொருளை விற்கிற கோயம்பேட்டில் இருந்தால் பரவச்சு ஸோ இந்த சைவம் சாப்பிட்றதுனால எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரியான தவறுகள்லாம் செய்யாமல் நல்ல உணவு சத்துள்ள உணவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடுச்சுன்னாவே அந்த வைரஸ் ஓடி போய்டும் அது மாதிரியான திட்டங்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்புறம் வந்து படுக்கிறவங்களுக்கு படுக்கை வசதிகளை அதிகப்படுத்தணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைனாவில் வந்து ஒவ்வொரு தெருவிலையுமே ஒரு தெருவில் ஏற்கிற கடைசி வீட்டை வந்து மருத்துவமனையாக மாற்றிடுறாங்க ஆமாம் மருத்துவத்தை தேடிக்கிட்டு இது எங்கெங்கோ அலைய வேண்டியது ஆஸ்பத்திரி ரோடு கடைசியில் கடைசி வீடு வந்து ம ஹாஸ்பிட்டல் அங்கே டாக்டர்ஸ் போட்டு வச்சிட்றாங்க அது மாதிரியான ஒரு ஸ்கீம் அது ஒன்று ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கி அந்தந்த தெருவிலேயே அவங்க வந்து எங்கேயுமே போகாமல் அங்கே அங்கே அலையாமல் அங்கேயே நடத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே சமயத்தில் அவங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி அவங்களுக்கு மூணு வேளை சாப்பிட்றதுக்கும் அந்த சாப்பிட்ற சாப்பாடு சத்துணவாக இருக்கிறதுக்கும் அவங்க வந்து புலப்பலம் மண்ணை போடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளார நீங்கள் கொரோனாவை கட்டுக்குள்ளார கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்